வரிசையிலே நமக்கு நட்டபாடை முதன் முதலாக உள்ளது. ஏன் இந்த நட்டபாடையை தேர்ந்தெடுத்தார் ஞானசம்பந்த பெருமான் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். காரைக்காலமையார் எடுத்துக் கொடுத்த நட்டபாடை தளம் என்ற இரண்டு பண்களையும் தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே அந்த நட்டபாடையிலே ஆரம்பித்தார். பொதுவாக தேவார பாடல்களை இசையுடன் பாடினால் இறைவன் சிறிது காது கொடுத்து கேட்பார் என்ற எண்ணம் சான்றோர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இசையாக பாடவில்லை என்றால் இறைவனுக்கு சேராதோ என்ற எண்ணம் வேண்டாம். இசையுடன் பாடினால் சிறிது அவர் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சரி, தேவாரத்தை பாடுவது இசையில ஒரு இரண்டு மூன்று ஒரு ஒரு சிம்பிளான ஒரு இது அதை பண்ணோம்னா ஒரு 50% நல்லா பாடிடும். பொதுவாக தேவார பாடலில் வந்து முதல் வரியும் மூன்றாவது வரியும் ஒரே ராகத்தில் இருக்கும். ஒரே ஆரோகணம் அவரம் இதில் சின்ன மாறுபாடுகள் உள்ளது. அது அந்தந்த பண் வரும்போது பார்க்கணும். இன்னொன்று நெடில் எழுத்து. நெடில் எழுத்துனா தெரியல, யா வா மா இதெல்லாம் வர்ற இடத்துல கொஞ்சம் அதை அப்படியே அலக்கி இழுத்துட்டு போய்ப்பான். இது ஒன்று. குறி எழுத்து வர்ற இடத்துல எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிடலாம். இந்த ரெண்டு நடுவில் மெய் எழுத்து இருக்குல்ல, இங்கு இங்கு அது வரும்பொழுது கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து பாடணும். இந்த பாடினீங்கன்னா ஒரு 50% நம்மளுடைய தேவார பாடல்களை நம்மால் பாடலாம். இன்னொரு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோட, எங்கெல்லாம் திருவடியை பற்றி பாடுகிற வரி வருகிறதோ அது அமரவசையில் வரும். அரவகணம் அவரவகணம் தெரியும், அதுக்கு வந்து அமரவசைங்கிறது எங்கே திருமணியை பற்றி குறிப்பிடப்படுகிறதோ அங்கெல்லாம் அமரவசையிலே செல்லும் ராகம். இதெல்லாம் ஒரு பேசிக் பிரின்சிபல். இதை கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50% தேவார பாடல்களை நாம் பாடலாம். இப்ப நட்டப்பாடல் பண்கள் வந்து மொத்தம் சிறப்பதிகாரத்தில் சொன்னபடி 11,991 பண்கள் நம்மிடம் இருந்தது. ஆனால் காலகட்டத்திலே அதையெல்லாம் மறைந்து போய் ஒரு 103 பண்களில் வந்து நின்றது. இந்த 103 வழக்கொழிந்து இப்போ நம்ம தேவாரத்தில் வந்து நம்ம 22-23 பண்கள் தான் நிற்கிறது. இதற்கு யார் காரணம்? நாம் தான் காரணம். இந்த தேவார இசை தமிழ் இசை அதுதான் ஆதி காலத்தில் தோன்றிய இசை. இதில் வந்து மறுக்கக்கூடிய செய்தி அல்ல. சாரங்க தேவன் வந்து வடமொழியிலிருந்து அங்கே வட இந்தியாவிலிருந்து வந்து இங்கே இருக்கிற தக்கேச்சி பண்ணியும் பாட்டிட்டு போய் அவர் அதே மாதிரி ஒரு ராகத்தை ஒன்று பண்ணி பாடினார். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் இசை 2nd century தமிழ் இசை நம்மகிட்ட வளர்ந்து ஓங்கியது என்பது சிலப்பதிகாரம் 1 போதும் நம்ம அதில் இருக்கு. அந்த மாதிரி இசையை நாம் விட்டுட்டோம். நம்ம தமிழ் இசையிலேருந்து வந்தது தான் கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை. ஏன் வெஸ்டர்ன் மியூசிக்கு இதில் தான் இசை என்கிற சொல்லு தோன்றியதே முதன் முதலாக தமிழ் தான். இதில் வேற எந்த மாற்று கருத்துக்கள் நீ சரித்திரத்தை படிக்கலாம், யாரை வேணாலும் படிக்கலாம். நம்மகிட்ட இருக்க நூல்கள் எல்லாம் அதை பற்றி விரிவாக சொல்லுகின்றன. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கும் கொஞ்சம் தான் தெரியும், அதை சொல்லக்கூடிய நேரமும் இல்லை. இப்போ ஸோ இப்போ அந்த மாதிரி தமிழ் இசை தான் மூத்த இசை. ஒலி என்பதிலே அதில் எந்தவித ஐயமும் ஏற்பட வேண்டாம். மற்ற இசைகள்லாம் நம்ம இருந்து வந்தது. ஒரு சின்ன உதாரணத்தின் படத்தில் பஞ்சரத்ன கீர்த்தனையில் நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பாடுவீங்க. ஒன்று என்ன, எந்தரோ மகா பாபு எந்த ராகம்? ஸ்ரீராகம்னு பேர் கொடுத்துருக்காங்க. தமிழ் பண்ணில் எந்த ராகம் சேர்ந்துடுது? நீலா அடிமைன்னு பாடுறோம்ல, அந்த ராகத்திலேருந்து வந்தது தான். இந்த மாதிரி பல விதமான ராகங்கள் இருக்குது. அதை பற்றி விரிவாக நம்ம போகலாம். சும்மா ஒரு முன்னுரை மாதிரி தமிழ் இசை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த முன்னுரை தான் நான் கொடுத்தேன். இப்போ நட்டப்பாடையில் வந்து பாடல் வந்து மொத்தம் 27 பதிகங்கள் இருக்குது. ஞானசம்பந்த பெருமான் 22 பதிகங்கள், வந்து ஒரு 5 பதிகங்கள். நமக்கு பழங்கால இசையிலே வந்து இதுக்கு பேர் வந்து நைவலை அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ராகத்தில் இருக்கிற பாடல்கள் அத்தனையும் நம்மகிட்ட இருக்குது. எந்த அளவுக்கு நேரம் நமக்கு ஒரு அனுமதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் பாடணும். இந்த
கட்டப்பாடுகள் இன்னொரு அதான் காரைக்காலமையாக இருக்குன்ற மாதிரி தமிழிசைக்கு ஒரு ஒரு குறியீடு கொடுத்தவர்கள் காரைக்காலமையம். அதை வந்து நினைவுபடுத்த வேண்டும் என்று தான் ஞானசம்பந்த பெருமா நட்டப்பாடலை ஆரம்பித்தார். ஸோ இந்த நட்டப்பாடலை பாடுறதுல நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இது கர்நாடக சங்கீதத்தில் போனீங்கன்னா கம்பீர நாட்டின்னு இப்போ பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கோயிலில் போனீங்கன்னா முதல் முதல் வாசிக்கக்கூடிய சாமி பிற்பாடு வாசிக்கும் போது வாசிக்கிறது மல்லாரின்னு வாசிப்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லை கம்பீர நாட்டு. நீங்க இந்த ராகத்தை எங்கேயா வாசிச்சாங்கன்னா சாமி புறப்பாடு ஆயிட்டு ஆகப்போகுதுன்னு அர்த்தம். நாதஸ்வரம் எங்கேயாவது மல்லாரி தான் வாசிப்பாரு. மல்லாரி வேற ஒண்ணும் இல்லை கம்பீர நாட்டை. இந்த கம்பீர நாட்டை வந்து நட்டப்பாடு. இன்றைய கம்பீர நாட்டை என்று கர்நாடக சங்கீதத்திலே சொல்லக்கூடிய இசை நட்டப்பாடை. நம்மளெல்லாம் மறந்துட்டோம், நமக்கு இதெல்லாம் தெரியாது. நான் அங்கே போய் தலையாட்டிட்டு உண்மையை புரியாட்டி போனாலும் நான் தலையாட்டிட்டு பாடு கேட்டுட்டு இருப்பேன். இங்கே இங்கே வந்து தங்க குவியல் மாதிரி நம்மகிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம அதனால் அதை நினைவுபடுத்தும் விதமாக சேகரையா சொன்னாங்க. மாதிரி நட்டப்பாடை இல்லாமல் ஒவ்வொரு ராகமாக நம்ம பாடிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நட்டப்பாடை ஆரம்பிக்கிறோம். 27 பாடல்களும் பதிவு பண்ணி இருக்குது. எத்தனை பாட முடியுமோ நீங்கள் அதில் பாடலாம்.
முதல் கொண்டு